வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திக்கின்றோம். முந்தைய நாளிலும் ஸ்ரீலங்காவின் மொத்த நாட்டு நடப்பையும் இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தரப்போகின்றோம். இன்றைய நாளில் மக்களிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான அரிசியின் விலையானது இன்று முதல் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்க வருகிறது. இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலையை இன்று முதல் 5 ரூபாவினால் குறைக்குமாறு சதோசம் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இதன்படி அரிசி சந்தைப்படுத்தல் சபையினால் விநியோகிக்கப்படும் அனைத்து அரிசிகளின் விலைகளும் இவ்வாறு குறைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். அந்த வகையில் 1 கிலோகிராம் சம்பா அரிசி 225 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் கீரி சம்பா 245 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோகிராம் 205 ரூபாவிற்கும் வெள்ளை மற்றும் சிவப்பு நாடு 1 கிலோகிராம் 215 ரூபாவிற்கும் இன்று முதல் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் அரசாங்கத்தினால் இவ்வாறான விலை நிர்ணயம் நிர்ணயிக்கப்பட்டாலும் மாறாக கிராமப்புறங்களில் காணப்படக்கூடிய கடைகளில் இந்த விலையில் அரிசிகள் விற்கப்படுகின்றனவா என்று கேட்டால் அது கேள்விக்குறியான நிலையில் தான் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று உங்களுடைய எந்தெந்த பிரதேசங்களில் எவ்வாறான அரிசி என்னென்ன விலையில் விற்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் கொமெண்ட் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதேபோன்று ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் இன்றைய நாளில் பேசும் பொருளாக இருந்த விடயம் இந்த சீனாவினுடைய கண்காணிப்பு கப்பலானது இன்றைய நாளில் ஸ்ரீலங்காவிற்கு வருகை தந்திருக்கிறது. ஹம்பன் தோட்டா பிரதேசத்திற்கு வந்திருக்கிறது. ஜுவான் வாங் 5 என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கப்பல் இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடியது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சீனா என்று தான் கூற வேண்டும். அதற்காக இந்தியாவினுடைய ஆழ்கடல் இந்தியா எல்லைக்குட்பட்ட ஆழ்கடல் பகுதியில் இந்திய கடற்படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதில் இன்று செவ்வாய்க்கிழமை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்த சீன உளவு கப்பல் வரும் 22ஆம் தேதி வரை அங்கு இருக்கும். 222 மீட்டர் நீளமும் 26 மீட்டர் அகலமும் கொண்ட ஜுவான் வாங் 5 உளவு கப்பலானது கப்பல் 11,000 டன் எடை கொண்ட பொருட்களை சுமக்கும் வல்லமை கொண்டதாக காணப்படுகிறது. கடல்சார் கண்காணிப்பு, விண்வெளி கண்காணிப்பு உட்பட பிரமாண்டமான ராக்கெட்டுகளை வசதியும் இந்த கப்பலில் இருக்கிறது. எனவே இந்த உளவு கப்பல் சேகரிக்கும் தகவல்கள் அனைத்துமே சீனாவின் ராணுவ புலனாய்வு அமைப்பிற்கு அடுத்த நிமிடமே சென்று சேர்ந்துவிடும். இந்த நிலையில் இதுதான் இந்தியாவிற்கு ஏற்பட போகும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று இந்தியா உறுதியாக கருதுகிறது. தமிழகத்திலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் ஹம்பாந்தோட்டா துறைமுகம் இருக்கிறது. ஆகவே ஹம்பாந்தோட்டையிலிருந்து 750 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டருக்கு இந்த சீனாவுடைய ஜுவாங் வாங் 5 என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கப்பலினுடைய ஆய்வுப் பணிகள் 750 கிலோமீட்டருக்கு அதனுடைய கண்காணிப்பு இருக்கும் என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று கடந்த காலங்களில் விண்ணை எட்டும் அளவிற்கு இருந்தது இந்த துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள். ஏனென்று சொன்னால் நாட்டில் எரிபொருள் ஒரு கொஞ்சம் கூட கிடைக்காத நிலையில் துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள் 180,000, 90,000, 130,000 வரை சென்று கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள் சடுதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள் வெகுவாக குறைந்துள்ளதாக துவிச்சக்கர வண்டி இறக்குமதியாளர்கள் மற்றும் உதிரிப்பாக விற்பனையாளர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் ரஷ்னி இஸ்மத் தெரிவித்திருக்கிறார். துவிச்சக்கர வண்டிகளின் விற்பனை வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக அதன் விலைகளும் சடுதியாக குறைந்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். நாட்டில் எரிபொருள் நெருக்கடி அதிகமாக உள்ள காலங்களில் துவிச்சக்கர வண்டிகளுக்கான கேள்வி அதிகரித்து காணப்பட்டது. இதனால் துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்ததுடன் அதற்கான தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டன. தற்போது எரிபொருட்கள் தடையின்றி கிடைப்பதனால் துவிச்சக்கர வண்டிகளின் கேள்வி குறைவடைந்துள்ளதுடன் அதன் விலைகளும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அவசர கால சட்டம் தொடர்பாகவும் நாங்கள் முக்கியமான ஒரு கவனம் செலுத்த வேண்டும். அவசர காலத்தை சட்டத்தை தொடர்ந்தும் நீடிப்பதில்லை என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. எதிர்வரும் 18ஆம் தேதியுடன் அவசர கால சட்டம் முடிவிற்கு வருகிறது. கடந்த ஜூலை 18ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டம் ஜூலை 27ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அதிக விருப்பு வாக்குகள் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றம். இதன்படி எதிர்வரும் 18ஆம் தேதியுடன் அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 1 மாதம் பூர்த்தியாகிறது. அவசர கால சட்டம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் 1 மாத காலம் பூர்த்தியாகும் முன்னர் நாடாளுமன்றில் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியேற்று முதன் முதலாக கொண்டுவரப்பட்ட இந்த அவசர கால சட்டம் நாடாளுமன்றத்தில் வெற்றி அளித்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது. இவை தவிர ஏனைய செய்திகளை எங்களுடைய பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.